கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஜனவரி 27. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. பாவம் பல வகையில் தீமையை விளைவிக்கக்கூடியது என்று நாம் ஒத்துக்கொள்வது மட்டுமே போதாது. இது தேவனால் தடை செய்யப்பட்டதால் இவைகளை நாம் செய்யாதபடி தவிர்க்க முயற்சிப்பது அவசியம். அதோடு கூட தேவனால் அங்கீகரிக்கப்படாத சகல காரியங்களையும் உலக இச்சைகளையும் நம் இருதயங்களிலிருந்து முற்றிலும் அகற்றிவிடுவதே நலமானது. கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழைக்கப்பட்டோருக்கு தங்கள் இருதயத்திலும் ஜீவியத்திலும் விசேஷமாக சிந்தனையிலும் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு இது அவசியம். இதை தீர்க்கமாக புரிந்து கொள்ளாதவர்கள் வெளிப்படையான சில தீய செயல்களுக்கு தங்களை விளக்கிக் கொண்டாலும் தேவனால் தடை செய்யப்பட்ட சில காரியங்களில் இரகசியமாக தங்களை உட்படுத்துவதுண்டு. இது நிமித்தமே சகல காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள எச்சரிக்கப்படுகிறோம். எரேமியா 17:9-10 என்பதே. ஆமென்.